வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல வந்து சிம்லா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து மணாலி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது போக அங்கே இருக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ், அது போக நம்ம வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்றதும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் தான் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோடைய கடைசி எண்டில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து மணாலியில் வந்து நம்ம என்னென்ன சுற்றி பார்க்கலாம், அது போக அதில் இருக்கிற இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மணாலியில் இருக்கிற சைட் சீன் பிளேசஸ் லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம பார்ட் ஒனில் நம்ம சொல்லியாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து பார்ட் ஒன்னை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு வந்து அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு கூறிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும் கூட பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மணாலியில் இருக்கிற சைட் சீன் பிளேசஸ் வந்து பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா அப்படின்னா ஹடிம்பா டெம்பிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோலாங் வேலி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோகினி ஃபால்ஸ், அதுக்கடுத்து பிரிகு லேக், அதுக்கடுத்து மனு டெம்பிள், அதுக்கடுத்து வசிஷ்ட பாத், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரிவர். இது வந்து ஒரு கோயில் பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது, மனு டெம்பிள் பக்கத்தில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேரு குன், அதுக்கடுத்து கடைசியாக வந்து அட்டல் டெம்பிள். இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா நான் வந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தோம்னா வந்து ஹடிம்பா டெம்பிள். இந்த ஹடிம்பா டெம்பிள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் கோயில் தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பயம்னு வந்து ஃபியர் உள்ளவங்க வந்து இங்கே வந்து வர வேணாம். ஏன்னா இந்த கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடர்ந்த காடு, அது போக வந்து ஃபுல்லாக வந்து மண்டவோட வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கோயில் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் கோயிலாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சீசன் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தசரா அன்னைக்கு தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து இங்கே வந்து கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கோயிலுக்கு அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சோலாங் வேலி. சோலாங் வேலியை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் வந்து லேண்ட்லேருந்து மணாலியிலேருந்து இங்கே சின்ன ரோப் கார் வந்து இருக்கும். ஸோ அந்த ரோப் கார் மூலியமாக மேலே கூட்டிகிட்டு போவாங்க இந்த சோலாங் வேலி. அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 6-7 அடி வர ஸ்னோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்னோ இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்ல ரொம்ப பவுடர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்கும். ஸ்னோ வந்து அவ்வளோ பியூராக வந்து இருக்கும் இந்த சோலாங் வேலியில். ஸோ வியூ காண்டி தான் வந்து இந்த சோலாங் வேலி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ். ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்தளவுக்கு வசிஷ்ட டெம்பிள்லேருந்து 2 கிலோமீட்டர்லேருந்து தான் தள்ளி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ரொம்ப ட்ரெக்கிங் வந்து ஆசை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த ட்ரெக்கிங் வந்து சின்னதாக வந்து ட்ரெக்கிங் முடிஞ்சோடனே ஒரு பெரிய வியூ வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். அது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், 96 படமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வியூ வந்து கண்டிப்பாக வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் வியூ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்து நம்ம போகலாம். ரொம்ப ஒர்த்தியான இடம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிகு லேக். பிரிகு லேக் பொறுத்த அளவுக்கு வந்து ரோட்டாங் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பார்டர். மோஸ்ட்லி வந்து நீங்கள் நான் சொன்ன சீசன் அதாவது டிசம்பர் 2 ஜான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த சீசனில் போகும்போது கண்டிப்பாக ரோட்டாங் பாஸ் வந்து உங்களால் போக முடியாது. ஏன்னா ரொம்ப பனி வந்து மூடி இருக்கிற ஒரு இடம் வந்து இந்த ரோட்டாங் பாஸ். அந்த டயத்தில் வந்து ரொம்ப பனி வந்து சூழ்ந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இது அதுக்கு ஈஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிகு லேக் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 4,300 மீட்டர் மேலே வந்து இந்த பிரிகு லேக் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கும். தண்ணி கலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் இல்லை, க்ரீன் கலரில், ரொம்ப லைட் க்ரீனில் இருப்பாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான வியூ. இங்கே கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸான ஒரு இடம் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனு டெம்பிள். மனு டெம்பிள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு டிபெட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து புத்திஸ்ட் கல்ச்சர் வந்து சூப்பராக வந்து கட்டியிருப்பாங்க இந்த டெம்பிள். ஸோ வியூ காண்டி தான் இந்த டெம்பிளும். இன்னொன்று ஒரு மன்னர் மனு அப்படின்றவர் ஒரு மன்னர் குறிப்பிட்றதுக்காண்டி தான் இந்த டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீஸ் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியும். நிறைய பேர் கோவிலில் வந்து கொண்டு இந்த ரிவரில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து அந்த டூரிஸ்ட் வந்து போவாங்க. சூப்பராக இருக்கும். ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசிஷ்ட பாத்.
குளிர் பிரதேசத்திலே வந்து பாத்தீங்கன்னா சூடான தண்ணி வர வந்து உங்களால பார்க்க முடியுமா? அது இந்த இடம் தாங்க. ஸோ வசிஷ்ட் வாட்டர் பார்க் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியில இருந்து வர்ற தண்ணியும் வந்து சூடா வந்து இருக்கும். இதை காட்டிலும் வந்து ஒரு சின்ன கிராமம் வந்து இந்த சண்டிகர் டு நம்ம சிம்லா ரீச் ஆகிற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில தான் சமைப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து உண்டு, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேணாம், ஏன்னா ரொம்ப டைம் இருக்கும். அதனால வந்து நம்ம மேலாப்ல இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வசிஷ்ட் பாத் பொறுத்த அளவுக்கு இது வந்து இங்கே தான் வந்து ஃபேமஸ். அது மணாலில் இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து இது இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரு குந்த். நேரு குந்த் பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு ரிவர் தான், ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிவர். இதோட ஆர்ஜினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிரிகு லேக் தான். ஸோ அங்கேருந்து தான் ஆர்ஜினேட் ஆகி இந்த ரிவரும் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நேரு குந்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து அட்டல் டன்னல். வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் டன்னல், அதே மாதிரி லார்ஜஸ்ட் டன்னலும் பார்த்தீங்கன்னா இந்த டன்னல் தான். ஸோ அதனால வந்து இந்த அடல் டன்னல் வந்து ரீசெண்டாக தான் வந்து இது கட்டினாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான டன்னல், சும்மா ஒரு வியூ காண்டி தான். அதே மாதிரி வந்து இந்த டன்னல்னால வந்து கிட்டத்தட்ட 2 hours வரை வந்து கம்மியாக வந்து ட்ராவல் டைம் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது பெனிஃபிட்ஸ். ஸோ நிறைய இருக்குது. நம்ம டன்னல் பார்க்குறத விட ரொம்ப அழகாக வந்து இருக்கும், ஒரு ஃபாரின் கண்ட்ரி போன ஃபீலிங் வந்து இந்த டன்னல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கக்கூடிய சைட் சீயிங் பிளேசஸ்ங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே அனுபவிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மால் ரோட். ஸோ மால் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போனீங்கன்னா வந்து பானிபூரி விற்பாங்க. இந்த குளிரில் வந்து பானிபூரி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய இனிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ பானிபூரியும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கசோல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, நான் சொல்லியிருக்க மாட்டேன் முன்னாடி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணியிலேயே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதோட வில்லேஜ் பேர் வந்து பார்த்துக்கோங்க, கசோல் வில்லேஜ் தான். அது உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக கூகுள் மேப் போட்டு, சூப்பராக இருக்கும். அந்த வில்லேஜில் வந்து இதே மாதிரி தான், பனியும் வந்து பறந்துருக்கும், சேம் டைம் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்னொன்று ஃப்ரீ சாப்பாடு வந்து அங்கே வந்து கொடுப்பாங்க அந்த கோயிலில். ஸோ அதனால் வந்து இந்த அந்த கிராமம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுதான் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி மணாலியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அட்வென்ச்சர்ஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து 8000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் அதில். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கேம்பிங், ரிவர் ராஃப்டிங்கு, அதே மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங், பேராகிளைடிங், ஸ்கையிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 8000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, ஜெர்கின், க்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரீச் ஆனோடனே அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து நம்ம பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையை பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு டெல்லிக்கு வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 1600 1600 ரூபாய் வந்து வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டெல்லி டு கல்கா. டெல்லி டு கல்கா பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் வந்து ஆகும். அதே மாதிரி கல்கா டு சிம்லா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா ஆகும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்லா டு மணாலிக்கு வந்து நார்மல் பஸ் வந்து 600 ரூபா வந்து ஆகும். அதுக்கடுத்து மணாலி டு டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 800 ஆகும், அதே நார்மல் பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மணாலி டு டெல்லிக்கு வந்து நம்ம சொல்லியாச்சு நம்ம டைரக்ட் பஸ். அதே மாதிரி டெல்லியில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காலையில் தான் நம்ம வந்து ரீச் ஆகும், பட் ஆனால் நம்மளுக்கு நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்காத்து ட்ரெயின். ஸோ ஒரு நாள் முழுக்க வந்து டெல்லியில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சுற்றி பார்க்கணும்னா கூட பார்க்கலாம், 500 தான் ஆகும். அது டெல்லிக்கு வந்து என்னென்ன சைட்டிங் பிளேசஸ் பார்க்கலாம், அது போக எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பென்ஸ் இன் டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 500 நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாளைக்கு வந்து ஹாஸ்டல் ஸ்டே வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ சிம்லாவில் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளைக்கு, அதேமாதிரி மணாலியில் ஒரு 2 நாளைக்கு. ஸோ மொத்தமாக வந்து 1200 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 days பைக் ரெண்டல், 1 day இன் சிம்லா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நாள் வந்து மணாலியில். ஸோ டோட்டலாக வந்து 1200. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு, 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு 100 ரூபா போட்டோம்னா கூட வந்து 1500 ரூபாய் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆகும், 500 ரூபாய் ஆகும். ஸோ அது போக அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வரும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து நம்ம பேச்சுலர்ஸுக்கு, நம்ம பேச்சுலர்ஸாக இல்லை சிங்கிளாக வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12000 ஃபுல்லாக தான் வரும், கண்டிப்பாக இதுக்கு மேலே தாண்டாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ். ஸோ பேச்சுலர்ஸ் போகிறீங்க, சிங்கிள்ஸாக போகிறீங்க, பாய்ஸாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கேபு, அதே மாதிரி நிறைய ட்ரெயின், ஹீட்டர், நல்ல ஹோட்டல், அதே மாதிரி நிறைய நீங்கள் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து பெர் பர்சனுக்கு வந்து இதுலேயே அப்படியே டபுளாக வந்து 24,000 வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோ இல்லை கப்புள்ஸாகவும் போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் சூஸ் பண்ணிட்டு போனால் சேஃப், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சிம்லா, குப்ரி அண்ட் மணாலி மூணுக்கு கூடிய மொதல் பட்ஜெட் வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.